புத்தியுள்ள வாழ்க்கை என்கிற தலைப்பின் கீழே நான் பேசுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த மூன்றாம் நாள் செய்திக்குள் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதல் நாளிலே புத்தியான வாழ்க்கையை குறித்து பேசுகிற நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் சொல்லி, கூடவே புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஆத்மாவின் மேலே கரிசனை இல்லாதவர்களாக, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்கிற காரியத்தை வைத்து நான் ஆரம்பித்தேன். உலகத்திலே துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் புத்தியற்றவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், விசுவாசத்திலே வந்திருக்கிறவர்கள், தேவ வசனத்தை கேட்டவர்கள் புத்தி இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை குறிப்பதற்காக கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டவராக பிரத்யேகமாக கண்ட ஜனம் கூட புத்தியில்லாத வாழ்க்கை வாழ முடியும் என்று கலாத்தியர் 3:1 அடிப்படையிலே நான் புத்தி இல்லாத வாழ்க்கையை குறித்து பேசுமனதாக கல்வாரியை விளங்க பண்ணினேன். அவர்கள் யார் என்பதை மறுபடி சொல்வதற்கு மிகுந்த தியாகத்துக்கு தங்களை விட்டு போட்டவர்கள், ஊழியக்காரனுக்கு தன்னுடைய கண்ணையும் பிடுங்கி கொடுக்க வாஞ்சையா இருந்தார்கள் என்று சொல்லி நான் கலாத்தியர் 4:15 அவருடைய ஆனந்த பாக்கியத்தை நான் எடுத்துரைத்தேன். ஆகையினாலே நன்றாக ஒப்புக் கொடுத்தவர்களும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்தவர்களும் கூட புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நான் முதலாவது காண்பித்தேன். அதை போலவே இயேசு சொன்ன ஓமையிலே புத்தி இல்லாத மனிதன் கட்டின வீட்டை குறித்தும் உங்களுக்கு காண்பித்தேன். பெருவெள்ளம் வந்தது, பெரும் காற்று வீசிட்டு, பெரும் மழை வந்தது, அந்த வீடு நிற்க கூடாதபடி போய்விட்ட அந்த காட்சியை ஆண்டவர் கண்டு என் வசனத்தை கேட்டவர்கள் என்றுதான் அவர்களை சொல்லுகிறார். இவர்கள் வசனத்தை கேட்டு செயல்பட்டார்கள் என்றும் சொல்லுகிறார். They were in action, but they were not in the right action. சரியான காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சரியான காரியத்தை செய்யவில்லை. என் வசனத்தை கேட்டார்கள், கட்டினார்கள். எனக்கு ஒரு பெரிய ஆபங்கம் உண்டு. இன்றைக்கு ஆங்காங்கே சபைகள் இந்த பக்கங்களில் எழும்பி இருக்கிறதை பார்த்து எனக்கு சந்தோஷம் உண்டு. ஆனால் கூடவே இவர்கள் அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு ஒரு சந்தேகமும் உண்டு. ஒருவேளை ஒரு பெருமள்ளம், ஒரு பெரும் காற்று, ஒரு பெரிய மழை வருமானால் இவர்கள் உண்டாக்கி வைத்திருக்கிற ஊழியம் நிற்குமோ? ஏனென்றால் பவுல் சொல்லும் போது சொல்கிறான், உங்களுடைய வேலையானது அக்னியினாலே சோதிக்கப்படும் என்று. அக்னியினாலே ஒருவன் கல்லினாலே, ஒருவன் விலையேறப்பெற்ற பொருட்களினாலே கட்டுகிறான், இன்னொருவனோ கட்டை வைக்கோல் வைத்து கட்டுகிறான், மடமடை என்று கட்டிவிட்டான். இந்த வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்க சகோதரன் அந்தனி ஒரு நல்ல கலைஞர். அவரிடத்துல ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த ஸ்டேஜ்லேயே கட்டபொம்மன் எப்படி இருந்தானோ அதை போல ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ உண்டாக்கி விடுவார். தன்னுடைய பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வைத்து அவர் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். எங்களுடைய மீடியாவிலே மிஷினரியாக இணைந்து இன்றைக்கு அந்த பணியை செய்து வருகிறார். அதை ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுத்து விடுவார்கள். அதை கட்டுவதற்கு ஒரு நாள், எடுப்பதற்கு ஒரே ஒரு அரை மணி நேரம் போதும். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இப்படியாக சிதைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சிதைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது பார்க்கலாம். அப்படிப்பட்ட சபையை குறித்தும், அப்படிப்பட்ட ஊழியத்தை குறித்தும், அப்படிப்பட்ட வேலையை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இது புத்தி இல்லாத வேலை. கேட்டார்கள், செயல்பட்டார்கள், சேகரித்தார்கள், ஆனால் செயல்பட்ட விதத்தினுடைய இறுதியில் தான் விளங்கிட்டு அவர்கள் புத்தியற்றவர்கள் என்று. மூன்றாவதாக ஒரு காரியத்தை காண்பித்துக் கொடுத்தேன், மணமாளன் வரப்போகிறார் என்பதை அறிந்தவர்கள், ஒருவேளை இரவில் இருக்கலாம் என்று புரிந்தவர்கள், தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகப்பட்டவர்கள், 10 பேர் போனவர்களிலே 5 பேர் புத்தியற்றவர்கள் என்பது அன்றைக்குத்தான் தெரிய முடிந்தது. அவருடைய தீவட்டி அணைந்து போகும் போது இவைகளெல்லாம் குறித்து நான் இன்றைக்கு பேசி மறுபடியும் பழைய காரியங்களை பேச விரும்பவில்லை. ஆகையினால என்னுடைய ஆதங்கம் விசேஷமாக இந்த கூட்டத்திலே கிறிஸ்து இயேசுவை அறிந்தவர்களும், கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டவர்களும், கிறிஸ்துவின் வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களும், கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு தங்களை கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்தவர்களும் புத்தி இல்லாமல் போய்விடக்கூடாது என்கிற ஆதங்கத்தில் தான் நேற்றைய தினத்திலே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் பேச முடிந்தது. பவுல் சொல்கிறான், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்?
புத்தி இல்லாமல் போனதற்கு காரணம் மயக்கம் என்று ஒரு காரியத்தை யாரோ எப்படியோ கொண்டு வந்து போட்டு விட்டார்கள் என்று அந்த மயக்கத்தின் மூன்று நிலைகளை நேற்றைய தினத்தில் சொன்னேன். சாத்தான் கொண்டு வருகிற மயக்கத்தை விளக்கினேன். விபச்சார மயக்கம் கொண்ட கண்களை உண்டாக்குகிற மாமிச இச்சைகளின் மயக்கத்தை காண்பித்துக் கொடுத்தேன். உலகத்தின் ஐஸ்வர்யம் பெருமை மேன்மைகள் தருகிற மயக்கத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தேன். அதை கொடுத்துவிட்டு இந்த மயக்க நிலையிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நான் கேட்டபோது கிட்டத்தட்ட அனைவருமே பூரண இருதயத்தோடு நேரம் கடந்து போன பின்னரும் கூட ஒப்பு கொடுத்த காட்சியை பரலோகம் கண்டு மகிழ்ந்தது. அதில் நிலைத்து நிற்கும்படியாக கேட்கிறேன். இந்த மயக்கத்தில் நீங்கள் மாட்டிவிடக் கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறேன். இன்னும் இரண்டு காரியங்களை பேசுவதற்கு வாஞ்சி உண்டு, ஆனால் நாட்கள் முடிகிறது. அங்கே அதே கலாத்தியர் நிருபத்தில் ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். வாசிக்கலாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அங்கே நாம் வாசித்த வசனங்களின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக 5வது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அங்கே ரெண்டு காரியங்களை பவுல் எழுதுகிறார். வாசிக்கலாம், 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. அங்கே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக மயக்கினார்கள், மயக்கப்பட்டார்கள். இங்கே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார், உங்களுக்கு தடையை உண்டாக்கினவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறான். இன்னொரு ரெண்டு காரியத்தையும் காட்டி கொடுத்து விடுகிறேன். நான் பேச வேண்டும் என்று நினைத்ததை அதற்கு பிறகு நான் உங்களை ஆழத்தில் இந்த ஒரு காரியத்தை மட்டும் விளக்கும்படியாக நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 12வது வசனத்தை வாசிக்கலாம். உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். நன்றாய் கவனியுங்கள். அதற்கு முந்தின வசனம், நான் ஏன் இதுவரைக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. சிலுவையை பற்றிய இடரல் வராது என்று போதித்து உங்களை கலக்குகிறவர்கள் என்று சொல்கிறார், தடை செய்கிறவர்கள் என்று சொல்கிறார். முதலில் மயக்கினவர்களை காண்பித்தார், பின்பு தடை செய்கிறவர்களை காண்பித்தார், இப்பொழுது கலக்குகிறவர்களை காண்பித்தார். இன்னொரு வசனத்தை வாசித்து விடலாம். இவைகளை குறித்து நான் விவரம் பேச முடியவில்லை, உங்கள் தியானத்திற்கு விட்டு விடுகிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ நீங்கள் இத்தனை புத்தியினரா என்னை கேட்கிற அருமையான தேவ சபையின் மக்களே, தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தவர்களே, தேவ வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று துடிப்போடு வந்திருக்கிறவர்களே, நீங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம் வாழும் காலத்தையோ நமக்கு நடக்கிற காரியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்கிற தெளிவான கண்கள் உங்களுக்கு வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறபடியினாலே அவைகளை புரிந்து கொள்வதற்கு வேதத்தின் வெளிச்சத்திலே உங்களை நிறுத்த விரும்புகிறேன். நமக்கு இன்றைக்கு சபைக்கு நடக்கிற காரியங்கள் அன்றைக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததே இப்பொழுது நமக்கும் நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம், ஆனால் ஒருமுறை வாசிப்பது நல்லது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்கள் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார். இவைகள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு நடந்த எல்லாவற்றையும் எழுதிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பவுலின் மூலமாக சொல்கிறார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இஸ்ரவேலராகிய அவர்களுக்கு தேவன் தெரிந்து கொண்ட வேறு பிரிப்பதற்கு எடுத்து வந்த எகிப்தின் தேசத்தை விட்டு கானானுக்குள் போய் கானானை சுதந்திரிக்க வந்த அந்த ஜனத்திற்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள ஏனையா பழைய ஏற்பாட்டை நான் வாசிக்க வேண்டும், ஏனையா பழைய ஏற்பாட்டை சேர்த்து இத்தனை மொத்தையான ஒரு பைபிளை நான் தூக்கி கொண்டு தெரிய வேண்டும், நான் புதிய உடன்படிக்கை உள்ளவன் அல்லவா, புதிய உடன்படிக்கையிலே நான் வந்து விட்டேனே, எனக்கு புதிய காரியங்கள் மட்டும் தெரிந்தால் போதும் என்று நான் நியூ டெஸ்டமென்ட் மட்டும் ஒரு பிஸ்டல் வைத்திருக்கிறது போல பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு ஏன் போகக்கூடாது ஐயா, இத்தனை பெரிய பைபிளை நான் தூக்கி கொண்டு போக வேண்டுமா என்று கேட்பாய்.
என் அருமை வாலிபனே, என் அருமை வாலிப தங்கச்சி, நல்ல கவனி. பழைய ஏற்பாட்டு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சம்பவித்தது. யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவன் உடன்படிக்கை பண்ணின ஜனம், தேவன் வேறு பிரித்த ஜனம், தேவன் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு போன அந்த கூட்டம். அவர்கள் பெரிய கூட்டமாக இருந்ததினால் அவர்களுக்கு அன்பு கூறவில்லையாம். அவர்கள் கொஞ்சமாயிருந்தார்களாம். அவர்கள் மிகுந்த நல்லவர்கள் என்று அன்பு கூறவில்லையாம். வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தால் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே ஒரு நல்ல முன்மாதிரியாய், அடையாளமாய், உலகத்துக்கு கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பிரிக்கப்பட்ட கூட்டத்தை காண்பிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அவர் கானானுக்கு கொண்டு போனார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு சம்பவித்த இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதை குறித்து எழுதுகிறார், தொடர்ச்சி எழுதுகிறார். யாருக்கு எழுதப்பட்டது? அடுத்தது தொடர்ந்து வாசியுங்கள். நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது, எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இப்படி உலகத்தின் முடிவு காலத்தில் வசிக்கிற நமக்கு, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்தின் முடிவு காலத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உலகத்தின் முடிவு காலத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது வெறும் வாக்கு தத்தம் அல்ல. நமக்கு வாக்கு தத்தம் இருந்தா போதும், ஒரு கையை வச்சு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டா பாதி வியாதி பயந்துடும். அதனால தான் நம்மளும் வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்குறதுன்னு ஒரு வார்த்தையை காட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் மறுபடியும் இங்கே வருகிறேன். வாசிக்கலாம். ரெண்டு பேதுரு ஒன்றாவது அதிகாரம், பேதுருடைய ரெண்டாவது நிருபம், ஒன்றாவது அதிகாரத்தில் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்கு தரப்படுத்திருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். இச்சையினால் நல்லா கவனிங்க. அம்மா ஐயா வீடு நிறைய எல்லார் கொடுத்த வாக்குத்தத்தை அட்டையை அடுக்கி போட்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், வாக்குத்தத்த கூட்டம் சொல்லி பல மைல்கள் ட்ரெயின்லையும் பஸ்லையும் போகிற உங்களுக்கு சொல்கிறேன், ஹலோ, வாக்குத்தத்த ஆராதனை நடத்துகிற போதகர்களுக்கும் சொல்லுகிறேன், அகசிஞ்ச பக்மாரும் உள்ளடக்கம். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சுதா? சில சபையில் கிளி சோசிய மாதிரி ஒரு அட்டை கொடுத்துருப்பாங்க உங்களுக்குன்னு தனியாக, சிலது அதை வச்சு வியாபாரம் பண்ணவங்களும் உண்டு. வாக்குத்தத்தை அட்டையை வாங்கி போட்டின்னு இந்த வருஷம் முழுவதும் செழிக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு பறித்த கும்பலும் உண்டு. உண்மைதானே? நீங்கள் பார்க்குறத பார்த்தாலே நாங்கள் தானே வாங்கினோம்னு சொல்கிறீங்க. இப்ப மறுபடி வாசிங்க தம்பி ஜெகன், வாசிங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் வாங்கி இந்த வருஷத்தை ஆரம்பித்த எல்லாருக்காக நன்றி. இப்போ சொல்லுங்கள், இது என்னுள்ள இருக்கிற திவ்ய சுபாவத்தை உருவாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை மேலே போக மாட்டேக்குது. வசனத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம், அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொன்ன காரியத்தை வாக்குத்தத்தம் அதுலேயே நமக்கு பாதி போயிடுச்சு. அதனால தீர்க்கதரிசனம் சொல்றவங்களுக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் தான் வரும். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது எனக்குள்ள உலகத்தின் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார். வாக்குத்தத்தம் தரமாட்டான்னு சொல்ல தருவார், ஆனால் எதுக்கு தந்தாருங்கிறத தான் மறந்துட்டோம். அடுத்த வருஷம் அநேக வாக்குத்த ஆராதனை நின்று போனால் கூட ஆச்சரியம் இல்லை.
ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. புரிந்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். தேவன் நமக்கு இதற்காகத்தான் வாக்கு தந்தது, இன்னமும் சுத்திகரிக்க, இன்னமும் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறி போகத்தான் ஆண்டவர் வாக்கு தந்தார். அதனால உலகத்தின் கடைசி நாட்களிலே வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தம் எச்சரிப்பை கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிப்பு உண்டாகும்படி அவர்களுக்கு சம்பவித்தது நமக்கு சம்பவிக்கிறது என்பதை இன்றைக்கு இரண்டு கோணத்தில் நம்முடைய நோக்கத்தை, தேவன் நம்மை வைத்திருக்கிற திட்டத்தை செய்யக்கூடாதபடி கிரியை செய்கிற அரசாங்க ஆவியையும், பொல்லாத ஆவிகளின் ஆவியின் அட்டகாசத்தையும் இந்த சாயங்காலையில் காட்டி கொடுக்க போகிறேன். ரெண்டு காரியத்தையும் காட்டி கொடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. கொஞ்சம் கடப்படான்னு பேசுகிற மாதிரி தெரியும், நான் பேசுகிறத கொஞ்சம் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பண்ணை குடித்தாதான் வயிற்றில் இருக்கிற பூச்சி சாகுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இல்லைன்னா சபை வெறும் வயிறு பெருத்து உட்கார்ந்துருக்குது, அதை பார்த்தா இது இன்றைக்கு போகுமா நாளைக்கு போகுமான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற பூச்சி சாகுன்னா நான் கொடுக்குற வேப்பெண்ணையை கொஞ்சம் குடித்து பாருங்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரெண்டு விதமான தடை செய்கிறவர்களை நான் காண்பிக்க போகிறேன். ஒன்று அரசியல் ரீதியாக தடை செய்ய போகிற காரியம், இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியாக தடை செய்ய போகிற காரியத்தை இஸ்ரவேலருக்கு சம்பவித்ததை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் முடிவு காலத்திலே வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு எச்சரிப்பு உண்டாகிற அந்த காரியத்தை வேதம் நமக்கு முன்னதாகவே எழுதி கொடுத்து விட்டது. என் கையில் இருக்கிற சத்திய வேதம் என்னை பாதைக்கு தீபமாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, வரும் காரியங்களை எனக்கு முன்னறிவிப்பதற்கு ஆவியானவரால் எழுதப்பட்டது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு தேசத்துக்கு ஒரே புஸ்தகம் இருக்க வேண்டும் என்று சுஷ்மா சுவராஜ் என்று சொல்கிற நம்முடைய வெளியுறவு அமைச்சராகிய சுஷ்மா சுவராஜ் பகவத்கீதை தான் நேஷனல் புக்காக வேண்டும் என்று ஓட்டெடுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதில்? இன்டர்நெட்டில். இன்றைக்கு உனக்கு எனக்கு ஒரு மெயில் வந்தது, அதை ஆதரிக்கிறவர் 56%, அது வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் 43%, 1% ராம ஆண்டான ராவண ஆண்டான எவனும் என்னத்தையும் வச்சுட்டு போன இருக்கிறவர்கள். ஓட்டெடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கம். இதை ஒரு தேசிய புஸ்தகமாக மாற்றுவதா இல்லையா என்று ஒரு அரசாங்கம் இன்றைக்கு கணக்கெடுப்பு நடத்தி கொண்டு வருகிறது. அதில் எஸ் என்று சொல்லுகிறவர்கள் 56%, வேண்டாம் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் 43%. ஒரு நாளில் அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியாவை உண்டாக்க வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்பட்டு அதற்காக செயல்படுகிற நம்முடைய பிரதமர் பார்த்து சொல்வார், பாருங்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், ஆகையினால இதையே நேஷனல் புக்காக மாற்றுவோம் என்று. ஆனால் எனக்கு மன்று மாத்திரம் தெரியும், என் ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த சத்திய வேதம் நாடுகளை கடந்து, கிரகங்களை கடந்து, காலங்களை கடந்து என்னை மலருடைய வலிவுக்கு அவருடைய திவ்ய சுவாபத்திற்கு மாற்றுகிற இந்த புஸ்தகத்தை போல, ஜீவனுள்ள வார்த்தைகளை உள்ள இந்த புஸ்தகத்தை போல வேறு புஸ்தகத்தை உலகத்தில் நீ எங்கேயும் காண முடியாது. தமிழ் தலைவர்கள் சொல்கிறார்கள், திருக்குறளை கொண்டு வரலாம் என்று. நல்லது, நமக்கும் பெருமை தான். கீதையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு அது பெருமையாக இருக்கலாம். ஆனால் என்னை மாற்றுகிற சத்திய வேதம், நல்லா கவனிங்க. ஆகையினால இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன நடந்தது, ஆத்மீக ரீதியாக நடந்தது என்ன என்பதை காண்பித்து கொடுக்கும் முன்னதாக, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வைத்திருந்த ஒரு பெரிய நோக்கம் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்திர பாதையில நடத்தி எழுதி கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்களுக்கு கையிலே கொடுத்து அவர்களை நன்றாக உருவாக்கி ஒரு அடிமைத்தனத்தில் கூட்டமாக இருந்தவர்களை தெளிவான சட்ட திட்டங்களோடு கூட அவர்களை உருவாக்கி தேவனே அவர்களோடு கூட நடந்து வந்து கானானுக்குள் சென்று கானானிலே அருவிருப்புகளை அகற்றிவிட்டு கானானுடைய கானானியருடைய அருவிருப்புகள் பிள்ளைகளையும் தீக்கடக்க பண்ணுகிற
பிள்ளைகளையும் பலி கொடுக்கிற அந்த பெரிதான கொடிதான அருவறுப்புகளினால தேசத்தை நிறைந்திருந்தவர்கள் எமோரியரின் அக்கிரமம் நிறைவாயிற்று என்று தேவனே சொல்லும்படியான அக்கிரமத்தில் நிறைந்திருந்த அந்த அக்கிரமத்தை அகற்றி தேசம் அவர்களை கக்கி போட வைத்து அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு தேவன் அவர்களை அனுப்பினார். இந்த சென்டர் ஆஃப் தி வேர்ல்ட், உலகத்தின் நட்டு மையத்தில் எல்லா தேசங்களும் எல்லா ஜாதியாரும் எல்லா பாசிக்காரரும் இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதி என்று பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நமக்கு முன்னடையாளமாக எகிப்திலிருந்து பிரித்து அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு வைத்து இந்த பூமியின் மத்திய பகுதியில் வைத்து சுற்றிலும் இருக்கிற அனைத்து தேசங்களும் இவர்களை பார்த்து இதுவே ஆசாரிய ராஜ்யம், இதுவே பரிசுத்த ஜாதி, தேவன் இவர்களுக்கு கட்டளைகளை தந்திருக்கிறார், ஜீவிக்கிறவர் இவர்களுக்கு சட்டங்களை தந்திருக்கிறார், இவருடைய நடை உடை பாவனை அனைத்து வித்தியாசமாயிருக்கும் என்று காண்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் நடந்தது என்ன, நடந்தது என்ன, அதை காட்டிவிட்டு இந்த ரெண்டு அட்டாக்கையும் காட்டி கொடுக்கிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நெகேமியா இதை புரிந்து கொண்டவனாக அரண்மனையிலே ராஜாவுக்கு வேலைக்காரனாக இருந்தவன் அல்லவா, அரண்மனையிலே புரிந்து கொண்டவனாக எழுதுகிறான். எழுதுகிற காரியத்தில் நீங்கள் பாருங்கள், 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை வாசிக்கலாம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். இதோ இன்றைய தினம் அவர்கள் அப்படி செய்தபடியினால் திறந்து வைத்த தேசத்திலே உமக்கு ஊழியம் செய்யாமல் போனபடியினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். போதும் அம்மா, அம்மா நீ கொடுக்கிற வரிப்பணம்லாம் எப்படி செலவுன்னுட்டு நீ என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறேயா? நீ கொடுக்கிற வரி அரசாங்கத்துக்கு, அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லுகிற அந்த வரிப்பணம் எல்லாம் எப்படி செலவு பண்ணப்படுகிறது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறாயா? நம்முடைய பிரதமரான உடனேயே நம்முடைய அண்டை நாடான நேபாளத்திற்கு போய் அங்கே எருமை மாட்டை பலியிடுகிற அந்த பசு பதி டெம்பிளுக்கு 25 கோடி ரூபாய் கொடுத்தா அவருடைய கட்சி பணமா? ஹலோ, நீங்க சொல்லுவீங்க பிரதர் இதெல்லாம் பேசாதீங்க பிரதர், எங்களுக்கு வசனம் சொல்லி கொடுங்கன்னுட்டு. உங்களுக்கு தெரியணும் உங்க வருமானம் எங்க போகுதுன்னு தெரியணும். 25,000 டன் சந்தன கட்டைகளுக்கு அவர் ஆர்டர் கொடுத்தார் அங்கே எரிக்கப்படுவதற்கு நேபாளத்தில். கவனியுங்கள், தன்னுடைய மனதிலே போட்டிருக்கிற ஒரு திட்டம்
திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உலகத்திலே ஒரு உயரமான சிலையை வல்லபாய் பட்டேலுக்கு உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உழவர்களுடைய அந்த காரியத்தை எடுத்து உருக்கித்தான் செய்ய போகிறேன் என்று முதலாக சொன்னவர், கடந்த பட்ஜெட்டில் ஆரம்ப வேலைக்கு மாத்திரம் 200 கோடி அலாட் பண்ணினது உங்களுக்கு தெரியுமோ? 8971 கோடியில் எல்என்டி கம்பெனி ஒரு சிலையை குஜராத்தின் ஒரு மூலையிலே நிறுத்த போகிறதற்கு உன்னுடைய வரிப்படம் போக போகிறது தெரியுமோ? வல்லவாய் பட்டேலை நான் மதிக்கிறேன். இந்த தேசத்தில் குட்டி குட்டி அரசர்கள் இருந்தபோது அவர்களை ஒன்றாக இணைத்து இந்தியாவை ஒருமைப்பாட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு இரும்பு மனிதர் என்று அவருக்கு சரித்திரம் சொல்கிறதை அறிவேன். ஆனால் இன்றைய பிரதம மந்திரி குஜராத்தின் ஏதோ ஒரு மூலையிலே, கவனியுங்கள் ஐயா, நன்றாய் கவனியுங்கள், இந்த கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு புத்தி இல்லை என்கிறதற்காகத்தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது, அரசியல் பேச வரவில்லை. 8761 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எல்என்டி கம்பெனியோடு சைன் பண்ணியிருக்கிறதை நீ அறிவாயோ? அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் உண்டாக்கினான், இன்றைக்கு இது உண்டாக்கப்படுவதற்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நிலமும் அவர்கள் கைவசத்தில் கொடுக்கப்பட்டதை அறிவாயோ? எங்கள் பணம், எங்கள் பணம், எங்கள் வருமானம் என்னுடைய நன்மைக்கு அல்லையா, அவருடைய பெயரை உண்டாக்குவதற்கு. நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் அல்ல, ஆனால் என் தேசத்தின் பிரதம மந்திரிக்கு இது புரியவில்லையே என்கிற ஆதங்கத்திலே சொல்லுகிறேன். கவனியுங்கள், அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு போற ரயில் புல்லட் ரயில் ஓடுனா நீங்க எத்தனை பேர் போறீங்க? கைய வைத்துங்க பார்க்கலாம். ஹலோ, அகமதாபாத்துக்கும் எங்களுக்கு என்னையா செய்தோம், அப்துல் காதருக்கும் அமாவாசைங்களும் சம்பந்தம் தான். அகமதாபாத்திலிருந்து பம்பாய்க்கு போற புல்லட் ட்ரெயினுக்கு 64,000 கோடி. நம் தேசத்துக்கு நன்மை நடக்கிறத விரும்புறவன் ஐயா, பல தேசங்களில் இருக்கிற மேன்மைகளை பார்த்து அலறினேன், ஆண்டவரே என் தேசத்துக்கு நடக்காத என்று அலறினவன். ஆனால் இதற்கு காரணம் யார் தெரியுமா? சபை, சபை, சபை. தேவன் திறந்து வைத்த தேசத்தில் அவருக்கு ஊழியம் செய்யாமல், தேவனை அறிவிக்க வேண்டிய விதமாய் அறிவிக்காமல், தன்னை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறதற்கு போதிக்கப்படுகிற போதனைகளினால் நிறைந்த சபை. ஆகினால் இன்னும் கொஞ்ச நாள் உங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்களும் அடிமையா இருக்கிறோம். விழித்துக்கொள், விழித்துக்கொள், விழித்துக்கொள். கோயில்பட்டி சபைகளை விழித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீத புஸ்தகங்கள் 73வது சங்கீதம். எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சை, ஆனால் சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து கொடுத்து விடுகிறேன். 74வது அதிகாரம் 74வது சங்கீதம், அங்கு ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம், 19வது வசனத்தை வாசிக்கலாம். என்றைக்கும் மறவாதேயும். ஏனையா காட்டுப்புறம் அலறுகிறது, சின்ன கூட்டம் அலறுகிறது, ஏழைகளின் கூட்டம் கதறுகிறது, ஆண்டவரே துஷ்டர்களின் கைகளில் எங்களை ஒப்புக் கொடுக்காதீரும் என்று ஜபிக்கிற ஜபம் உண்டு, ஜப கூட்டங்கள் உண்டு, இரவு ஜபங்கள் உண்டு, விழிப்பு ஜபங்களோடு கூட உபவாச ஜபங்கள் உண்டு, தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறது உண்டு. பட் இது ஏன் வந்தது என்று அந்த சங்கீதக்காரனை சொல்கிறான். வாசிக்கலாம் 1வது வசனத்திலிருந்து. தேவனே, தேவனே, நீர் எங்களை, நீர் எங்களை என்றென்றைக்கும், என்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? ஏன்
கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். மூன்றாவது வசனத்தின் பின்பகுதி, பரிசுத்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். ஓ தேவ ஜனமே, ஏன் இன்றைக்கு கட்டு புறாவை போல நீனும் நானும் அலற வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருகிறது? கார் மேகம் போல இந்த தேசத்திலே உருவாகுவதற்கு காரணம் என்ன? பூர்வத்திலே சம்பாதித்த சபை ஏழையின் கூட்டமாய் சின்ன மைனாரிட்டி ஆயிருந்த ஐயோ ஆரம்பித்திருக்கிறதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். வாசிக்கலாம், உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். வீட்டுல சங்கீதத்தை வீட்டுல போய் இன்றைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னதா குடும்பமா உட்கார்ந்து வாசிங்க. What this enemy is doing? சத்துருவை அடையாளம் கண்டுகொள். சத்துருவின் இந்த கிரியைக்கு காரணம் என்ன? ஐயா, திறந்து வைத்த தேசத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய விதமாய் நீயும் நானும் ஊழியம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்காததினாலே. ஆபேல் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். காணிக்கையிலே முதன்மையானதும் மேன்மையானதும் ஆண்டவருக்கு செலுத்தினான், அதை அங்கீகரித்தான். அது இன்றைக்கும் பேசுகிறது. அதுதான் நம் மிஷினரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த முறை. முதன்மையானதும் மேன்மையானதும் தேவனுக்கு செலுத்து. கவனிங்க, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். நம்ம காணிக்கையை கொஞ்சம் மாத்திட்டோம். ஆதி மிஷினரிகள் வந்தபோது முதன்மையானதை தேவனுக்கு செலுத்து, மேன்மையானதை செலுத்து. அதனால தான் பிள்ளை சம்பாத்தியம் வாங்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃபரிங் ஆண்டவர் கொடுடான்னு சொல்ல படித்தோம். அதனால தான் முருங்கைக்காய் காய்ச்சதுன்னா முதல் முருங்கைக்காயை பறித்து கொண்டு போய் ஆலயத்துக்கு கொடுத்தோம். அதனால தான் தென்னை மரத்தில் ஒரு கொலை முதல் தேங்காய் வந்தோடனே அதை வெட்டி கொண்டு வந்து கத்தருக்கு கொடுக்குறோன்னு கொடுத்தோம். அதனால தான் ஆடு குட்டி போத போது முதல் குட்டி ஆட்டுக்கு ஆண்டவர் கொடுப்போன்னு கொடுத்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தில் ஒன்று கொடுத்தா போதும், ஆடு பத்து குட்டி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒன்று கொடுக்கலாம். நம்ம எப்படி மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? ஆசீர்வாதத்தை காட்டி காட்டி நம்ம தசம் பாகத்திலே தான் ரொம்ப கொன்னாக இருக்கிறோம். Listen! We have changed the order of God. என்ன இதெல்லாம் சொல்லுவாங்க தசம் பாகத்துக்கு விரோதின்னு? நான் சொல்றது பெஸ்ட்டை கொடுக்கணும்னு. ஃபஸ்ட்டை கொடுக்கணும், பெஸ்ட்டை கொடுக்கணும். இது தலையிட்டு கத்தருக்குறது. எல்லாரும் தலையிட்ட கத்தரை கொடுத்துருந்தா கத்தருடைய ஊழியத்துக்கு வேலைக்கு கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருந்திருக்கோம். எல்லாத்தையும் தலையிட்ட கத்தருக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு பணத்துக்கு திட்டங்களை போட்டு கறக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நோ, வி ஹவ் சேஞ்ச். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துருவை கொண்டு குலைத்து போட்ட காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கண்களை தருவாராக. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சி கேட்பேன், வேதத்துக்கு திரும்புவோம், வேத வார்த்தைகளுக்கு திரும்புவோம், வேத நோக்கத்துக்கு திரும்புவோம். என்னை கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக, தேசம் முழுவதும் அவரை துதிக்கிற ஒரு தேசமாக நிரப்புவதற்கு அல்லவோ என்னை தெரிந்து கொண்டார். நான் மறந்து போனேன். அதனால சத்துரு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து தான் கோடியை வச்சிட்டான். சத்துரு செய்த ஒரு காரியத்தை வேகமாக காண்பிக்க விரும்புகிறேன். தடை செய்கிறவன் எப்படி செய்கிறான் என்று, திருப்பங்கள் யாத்திராகமம் முதலாவது அதிகாரம், யாத்திராகமம் முதலாவது அதிகாரம். ஒரு அரசு சத்ருவாக இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதற்கு பிறகு ஆவிக்குரிய சத்ரு என்ன சொல்லி செய்கிறான் என்பதை காண்பிக்கிறேன். யாத்திராகமம் ஒன்றாவது அதிகாரம் அங்கே 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன்
அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் பெருகாத படிக்கும் நல்லாய் கவனிங்க அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத கவனிங்க எல்லா பாயிண்டையும் பேசுறதுக்கு நேரம் ஒரு காரியத்தை காட்டுமிக்கிற சத்துருடைய உபாய தந்திரம் அன்றைக்கு இருந்த அரசனுடைய உபாய தந்திரம் என்ன நீங்கள் பெருகக்கூடாது அங்கே பெருகக்கூடாது என்பது மாத்திரமல்ல அவர்கள் இந்த தேசத்தை விட்டு போய்விடக் கூடாது அவர்களுக்கு குறிய இடத்திற்கு அவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவ நோக்கத்தை செய்வதற்கு செயலற்றவர்களாக மாற்றுவதற்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்ன உபாயம் என்பதை நீங்கள் கீழே பார்த்தால் தெரியும் என்ன செய்தார்கள் 11வது வசனம் அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கடந்து போக விரும்புகிறேன் நன்றாய் கவனியுங்கள் நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனமாய் கவனியுங்கள் சத்துரு செய்கிற தந்திரத்தை அறியுங்கள் இவங்க வேலை செய்வை அவர்கள் வேலை செய்யட்டும் இன்னமும் வேலை செய்யட்டும் இரவு பகலாய் வேலை செய்யட்டும் வேலை என்று வேலையை முக்கியப்படுத்தி விடு நல்லா கவனிங்க அது மாத்திரமல்ல இந்த தேவ ஜனத்தை தேவன் ஜனத்தை வைத்து பித்தோம் ராம்சேஸ் என்கிற பண்டகசாலைகளை யாருக்கு கட்டினார்கள் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிடுங்க நீங்கள் யாருக்கு கட்டிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளையை எம்டெக் படிக்க வைக்கும் பிரதர் பிடெக் படிக்க வைக்கும் பிரதர் இன்ஃபோசிஸுக்கு சம்பாதிக்கிறான் பிரதர் அவனும் கொடுக்குறான் ஆனால் எங்கள் பிள்ளை என்ன அது அப்போ ஆண்டவர் கொடுங்க பிரதர் இவனுக்கு படிப்பே வர மாட்டேங்க இவனை கூட்டு வாங்க பிரதர் வீட்டில் ரொம்ப சாட்டை பண்ணுறான் சம்பாதிக்கிற பிள்ள பார்வோனுக்கு சம்பாதிக்கட்டும் ஆண்டவருக்கு சம்பாதிக்க பிள்ள ஓட முடியாம ஆட முடியாம வீட்டில் அம்மா அப்பாவை தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கான் அவனை கூட்டிட்டு போங்க நான் இங்க என்ன ஜூனியர் ஜெயிலா நடத்துறேன் ஜெயில் இன் பிஹார் சத்ருடைய திட்டங்கள் உங்களுக்கு புரிகிறதா எப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை அறிகிறீர்களா ஐயா ஒன்று வச்சே உங்களை வச்சே இப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிக்கிறவருக்கு நம்ம ஆளுங்க கோபுரம் கட்டுறவங்க பூக்கொந்து கொடுத்து வாழ்க Listen, we are being duped by these people. நீ இருக்கிற காலத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீ வந்திருக்கிற காலத்தில் எச்சரிப்புண்டாக தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன் நடக்கிற காரியங்களை வட இந்தியாவில் இருக்கிற நான் சொல்ல முடியும் உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் வட இந்திய பத்திரிகைகளையும் வட இந்திய டிவியையும் பார்க்கிற நாங்கள் சொல்ல முடியும் என்ன திட்டம் போடப்படுகிறது என்ன காரியம் செய்யப்படுகிறது திட்டமிட்டபடி மிகவும் தெளிவான திட்டங்களோடு ஜனங்களுக்குள் இருக்கிற கானானுக்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தையே பிடுங்கி போடும்படியான காரியங்களை சத்துரு வேகமாக சபைக்குள்ளேயும் வெளியேயும் நிர்வாகத்திலேயும் பிஸ்னஸ் வேர்ல்டிலையும் செய்வதற்கு திட்டம் போட்டு செயல்படுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு மோசையை தேடுகிறார் ஐயா மனாந்திரத்திலே மாமனார் வீட்டுக்கு ஆடு மேய்க்கிற உன்னை தேடுகிறார் தேவ சித்தத்தை மறந்து உன்னை மறைத்து கொண்டு வனாந்திரத்திலே நிற்கிற உன்னை தேடுகிறார் என் ஜனங்களின் கஷ்டத்தை கண்டேன் அவருடைய பெருமூச்சை கேட்டேன் அவருடைய துடிப்பு என்னுடைய சன்னிதானத்தில்
விமானத்தில் ஏற்றிட்டு நான் இறங்கி விட்டேன். பட் ஐ நீட் எ மேன், எனக்கு ஒரு மனிதன் தேவை. டொரண்டோ பட்டணத்தில் பீப்புள்ஸ் சர்ச் என்று ஒரு சர்ச் சபை இருக்கிறது. ஆஸ்வால் ஜே ஸ்மித் என்கிற ஒரு மனிதன் அந்த சபைக்கு போதகராக நியமிக்கப்பட்ட போது நலிந்து மெலிந்து கடன் தொல்லையினாலே அசைப்படிப்பட்டு ஜனங்கள் ஆலயத்துக்கு வர பிரியமில்லாத நாட்களிலே இவரை இளைஞனாக இருக்கிறவரை பிடித்து கொண்டு வந்தார்கள். வந்த அவர் முதல் பிரசங்கத்திலே சொன்னார், ஆண்டவர் அலைந்து திரிகிற ஆடுகளை தேட சொல்கிறார் என்று மிஷன் சேலஞ்சு கொடுத்தார். வந்த மூப்பர்கள் நினைச்சாங்க, இங்க சபைய கடன்ல கிடக்குது, இவர் அங்க எங்கேயோ அலைகிற ஆடெல்லாம் தேடுறதுக்கு மிஷினரி சேலஞ்சு கொடுக்கிறாருன்னு சொல்லி, சரி புது பாஸ்டர் அதனால தெரிஞ்ச நல்ல பிரசங்கத்தை பண்றாருன்னு விட்டுட்டாங்க. ரெண்டாவது வாரம் மறுபடியும், ஐயோ ஜனங்கள் அழிகிறார்கள், அவர்களுக்கு ஆண்டவரை சொல்வது யார் என்று முழக்கமிட்டார். சரி பரவாயில்ல, போன வாரம் வராதவங்களுக்காக சொல்றாருன்னு நினைச்சாங்க. மூணாவது வாரமும் அதே பிரசங்கம். அதை கேட்டோன்னா மூப்பர் சங்கம் வந்தது, ஐயா நீங்கள் நல்ல பாஸ்டராக இருந்து நல்ல பிரசங்கம் பண்ணி வருமானத்தை அதிகமாக்கி கடன்லேருந்து சபையை விடுவிப்பீங்கன்னு நினச்சோம், நீங்களும் இந்த மாதிரி போடு போட்டிங்கன்னா ஒருத்தனும் வர்றவனும் வரமாட்டோம். அவர் சொன்னார், என்னை வைக்கிறதா இருந்தால் வைங்க, எனக்கு கொஞ்சம் சம்பளம் தான் கொடுக்குறீங்க, அதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நான் இதை தான் பிரசங்கம் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும், இயேசுவினுடைய இதய துடிப்பை தான் சொல்கிறதுக்கு நான் பாஸ்டராக இருக்கேன், வேறு வழி இல்லை, இவரை விட்டாலும் வேறு ஆள் கிடையாது சபைக்கு அப்படின்னு சொல்லி வச்சதுனால ஒரு நாளில் அவர் சொன்னார், 55% சபைக்கு வருகிற வருமானம் மிஷனுக்கு போகும், 45 தாங்க. மூப்பர்கள் மெல்ல வந்தாங்க, ஐயா பிரசங்கத்தை கொஞ்சம் மாற்ற முடியுமா? அவர் சொன்னார், முதன்மையானதும் முக்கியமானதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு 55% அங்கே போகணும், 45 தான் இங்கே. அந்த ஆஸ்வால் ஜே ஸ்மித் நடத்தி பெரிதாக்கின ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன், பிரசங்கம் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு போயிருந்தேன், பீப்புள் சர்ச்சை பார்க்கறதுக்கு. அந்த சபையினுடைய ஆராதனை முழு கனடாவுக்கும் ஒளிபல டிவியில் போகிறது, ஜனங்கள் நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்கள். அந்த சபையில் இன்றைக்கு பல 100 மிஷினரிகளை தாங்கிக் கொண்டிருக்கேன், 449 என்று நான் போகும்போது சொன்னார்கள் உலகம் முழுவதும். அப்போது அந்த சபையினுடைய மூப்பர் ஒருவர் என்னோடு கூட உட்காந்து பேசினார், லேட்டஸ்ட்டாக வச்சிருக்க பாஸ்டர், அவருடைய பேரனுக்கு அடுத்த பாஸ்டர், அவர் பேசினார், பிரஜபகுமார் ஐ எம் கிளாட் யூ ஆர் அ மிஷினரி, நீ ஒரு மிஷினரியாக இருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் சபை ஒரு மிஷன் சபை என்று சொன்னார். நான் கேட்டேன், என்னையா செய்கிறீங்கன்ட்டு, நாங்கள் ஒரு பெரிய பிளானை போட்டு பெருசாக போட்டு பல மில்லியன் டாலர் செலவழித்துல இந்த ஆலயத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு பெருசாக எல்லோரும் உட்கார்ற மாதிரி உண்டாக்கணும்னு நினச்சோம். மூப்பர்களாகி நாங்கள் டிராயிங்கெல்லாம் போட்டுட்டோம், ஆர்கிடெக்டும் அழகான ஒரு டிராயிங் போட்டார், கனடாவில் நிலம் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அதனால் நிலத்தையும் பார்த்துட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் ஒரு மூப்பர் சொன்னார், நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு. அதனால் 3 ஃபாஸ்ட் பண்ணி மூப்பர்கள்லாம் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், இருக்கிற ஆராதனையில் இங்கே இருக்கிற இடத்துல அழைச்சி போதும், ஏன் பணத்தை எடுத்து நீ செலவழிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த டிராயிங்கை கிழித்து தூர போட்டுட்டு இங்கே ஆராதிச்சுக்கிட்டுருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற பாஸ்டருங்களுக்கு வேறு மாதிரி தரிசனம் கொடுக்குறாரு, அங்கே இருக்கிற தேவ மனிதர்களுக்கு வேறு மாதிரி இருக்கிற ஆண்டவர் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேறு மாதிரி தரிசனம் கொடுக்குறாருன்னு எனக்கு ரொம்ப கவலை உண்டு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சத்ரு நம்மை திசை திருப்பி விடுவதற்கான ஏராளமான காரியங்களை செய்வதற்கு செயல்படுகிறதை கண்டுகொள்ளுகிற கண்கள் நமக்கு வேண்டும் ஐயா. அது மேலே இருக்கிறவர்களாகட்டும் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற நிர்வாகம் பண்ணுகிற அரசாகட்டும், அதனுடைய எத்தகைய காரியங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொண்ட ஒரு மனுஷனை தேவன் வனாந்திரத்தில் தேடி வருகிறார். மீதியான் வனாந்திரத்தில் தேடி வருகிறார். தன்னுடைய காரியங்களை மறந்து பின்வாங்கி போய் நிற்கிற மோசே தேடி வருகிறார். மோசஸ் மோசஸ் சொல்றது, இதோ அடியன். என்னது ரிப்ளை? இதோ அடியன். அடியன் என்ன அர்த்தம்? வாட் எவர் யூ சே ஐ வில் ஓபே, நீங்க சொல்றதை செய்வேன். ஆனா நீ போன, அது இப்படி நிறைய பேர் ஜபத்தை தான் மோசையும் செய்தான், கழுத்தை பிடிச்சு தள்ளினதுனால தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதுக்கு ஆண்டவர் ஜனங்களை பேர் பிரிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? உன் அழைப்பை மறந்து
தேவ நோக்கத்தை மறந்து நீ திரியும் போது உன்னை பின்தொடர்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு ஐயா, ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. அவர் இந்த கோயில்பட்டிக்கு வந்திருக்கிறார், கோயில்பட்டிக்கு வந்திருக்கிறார். சபையை இந்தியாவில் 35 பஞ்சாயத்து இருக்குது, 35,000 பஞ்சாயத்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பெந்தகோச சபை 42,000. ஒரு சபை ஒரு பஞ்சாயத்தை இருதயத்தில் ஏந்தி ஜெபிச்சாலே தமிழ்நாட்டுக்காரங்களே இந்தியாவில் ஆண்டோட சொல்லியிருக்க முடியும். அதை மட்டும் செய்கிறதுக்கு நமக்கு ஏன் இஷ்டம் இல்லையா? ஜெம்ஸுக்கு வாங்கன்னு கூப்பிடலையா? நீங்கள் வந்து உங்கள் போர்டை போட்டு சபை ஆரம்பிக்கும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு லாங்குவேஜ் சொல்லி தரேங்க, நான் உங்களுக்கு ஊழியத்தில் உதவி செய்யா, உங்கள் சபையை ஆரம்பிங்கய்யா, அங்கே வந்து செய்யுங்கய்யா. என் தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்ற தேவன் உங்களை தட்டி விடுகிறார். சத்ருடைய உபாய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆவிக்குரிய போராட்டத்தை நான் காட்டி விட்டு விட்டு அவைகளை விளக்குவதற்கு நேரமில்லை. திருப்புங்கள் எண்ணாகமம், எண்ணாகமம் இது நமக்கு தெரியும், ஆனாலும் வாசிக்கலாம். எண்ணாகமம் 23 அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரம் வரை நீங்கள் பார்த்தால் ஒரு காரியம் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பதற்கு நேரமில்லை. வீட்டில் போய் இதை உட்கார்ந்து சாவசமாக படியுங்கள். இதை குறித்து ஒரே வார்த்தையில் இயேசு சொல்கிற வார்த்தை மாத்திரம் சொல்கிறேன். இந்த அதிகாரத்தில் காணப்படுகிற சர்ப்பனையான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்து கொடுப்பதற்கு வெளிப்படுத்தின விசேஷம். 2 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து, சில காரியங்களை குறித்து உன் பெயரில் எனக்கு குறைவுண்டு, எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும், வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்த பீலேயாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. This is a spiritual attack on the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேண்டிய தேசம் கானான், ஆனால் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறார்கள். சுதந்திரிக்க வேண்டிய தேசம் பெரிது, விசாலமானது. ஆண்டவர், நான் முன்னே போய் குளவிகளை அனுப்பி அவர்களை துரத்துவேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன், கட்டாத வீடுகளையும் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் பாலாக் என்கிற மோவாபின் ராஜா அவனை கண்டபோது நடுங்கினான். அவன், இந்த கூட்டத்திற்கு முன்பாக நான் நிற்க முடியாது என்று நினைத்தான். பீலேயாமுக்கு கூலி கொடுத்து அவர்களை சபிக்கும்படியாக, இவர்களை சபி பின்பக்கத்தில் இருந்தாலும் சபி என்கிற சாப வார்த்தைகளை கூடுவதற்கு அவனை அழைத்துக் கொண்டுகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். பீலேயாமால் சபிக்க முடியவில்லை, தேவ ஜனத்தை சபிக்க முடியவில்லை. காரணம், தேவன் அவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருந்தார். தேவ மகிமை எங்கே இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இருந்ததுனால இவருடைய சாபங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை போல மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாக மாறுகிறது. பக்கத்தில் கையப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை யாராவது சபிச்சா நீங்கள் மட்டும் தேவ பிரசன்னத்தை காத்துக்கிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமாக நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டுக்கும் பார்க்கலாம். தேவ ஜனத்தை சபிக்கிறதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவ மகிமை தங்கி, அவருடைய மகிமை தங்குகிற அந்த இடமாக. ஏனென்றால் பீலேயாம் சொல்கிறான், நான் மேலே இருந்து பார்த்தேன், குன்றுகளின் மேலே இருந்து பார்க்குறேன், அந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், இந்த பக்கம் 3 கோத்திரம், நடுவில் தேவ பிரசன்னத்தை தாங்கின ஆசரிப்பு கூடாரம். இதை பார்த்த உடனே அவன் அடுங்குறான், ஐயோ சபிக்க முடியாது, சபிச்சா கூட தான் ஆசீர்வாதம் வந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு நேற்று வந்திருந்தார், இன்னைக்கு வந்திருக்காரு தெரியல, பிரதர் ஆனந்த் இங்கே உட்காந்துருக்காரு, இயேசுதாஸ்னு ஒருத்தர். அவர் பீகாருக்கு வந்தபோது அவர் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டான், 50 லட்சம் ரூபா கேட்டான். அவரும் அவர் மனைவியும் சொன்னாங்க, ஒரு காசு காலனா கொடுக்கல, புள்ள போனாலும் பரவாயில்ல, காசு கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க, வைராக்கியம் உள்ளவர்களாக சொன்னாங்க. அப்போ அந்த ஃபோன் எனக்கு வந்த உடனே நான் அவசரமாக உடனே வண்டி எடுத்துட்டு ராத்திரி 7:30 ஓடுறேன், ராத்திரி 7:30 அங்கே போக போகிறேன். இங்கே இருந்த ஆனந்த்குமார் சொன்னார், அண்ணே நீங்கள் போக வேண்டாண்ணே, நாங்கள்லாம் போகிறோம், நான் எதுக்கு தம்பின்னு கேட்டேன். அவங்கள அந்த பையனை பிடிச்சி 50 லட்சம் கேட்டான், உங்களை பிடிச்சி 5 கோடி கேட்பானே.
உங்களை பிடிச்சி 5 கோடி கேட்பானு, நீங்க முக்கியமான ஆளுன்னு, நீங்க இருங்கன்னு. அது என்ன நிறுத்தலை, ஏன்னா தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறேன் அல்லவா, அவர் எழுதிய தீபம் என் மேல் எரியறது அல்லவா, அவருடைய வாசனம் இருக்கிறதுனால தைரியமா நான் கடந்து போனேன். என்ன தெரியுமா பயம் இல்லாம போனது காரணம், தேவ சமூகத்தில் இருக்கேன், அவன் என்னை சபிச்சா கூட ஆசீர்வாதமாக தான் மாறும். இவங்க சபைக்கு விரோதமா மந்திரம் செஞ்சுட்டான் பிரதர், எங்க வீட்டுக்கு விரோதமா மந்திரம் செஞ்சுட்டான், என் பிள்ளைக்கு விரோதமா, தேவ பிரசன்னத்தை உள்ள கொண்டு வா, நீ அவனை இவனை உள்ள கொண்டு வர நிறைய பேர். என் சபையே, தேவ பிரசன்னம் வீட்டில சுத்தி வரட்டும், பக்தியில அவர் உலாவி வரட்டும், அப்போ ஆசீர்வாதமும் தான் அவன் வாயிலிருந்து வரும். ஒரு காரியத்தை சொல்றேன், இப்போ அவன் தந்திரமா பாலாக்க கூப்பிட்டு அழகான பிள்ளைகளை அவர்கள் மத்தியில அனுப்பு, அவர்களே சித்தனம் பண்ணட்டும், அவர்கள் விசாரம் பண்ணட்டும், அவர்களில் ஒரு கிராக் உண்டாகட்டும், தேவனை அவர்கள் அழித்து விடுவார். பரிசுத்த குலைச்சலுக்கு நேராக தேவ ஜனத்தை வழி நடத்துவதற்கான அனைத்து கிரியைகளையும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற அனைத்து காரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து சபைக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதபடி மாற்றிவிடு. பிரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு ஜாதியோடும் கலக்க மாட்டார்கள் என்று சொன்னானே, இப்பொழுது கலந்து போகும்படி செய்துவிடு. உலகத்தோடு இசைந்து போக, உலகத்தோடு கலந்து போக வைத்து விடு. உலகத்துக்கு அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாம மாற்றி விடு. எனஃப். இது ஆவிக்குரிய அட்டகாசம், இது ஆவிக்குரிய வஞ்சனை. இதை குறித்து பேதுரு எழுதும்போது வஞ்சகம் என்று எழுதுகிறார். சாரி, யூதா எழுதும்போது 11வது வசனத்தில் பேதுரு எழுதும்போது பீலயாமின் போதனை என்று எழுதுகிறார். இங்கே போதனை என்று பார்க்கிறோம், பேதுரு எழுதும்போது பிலையமின் வழி என்று எழுதுகிறார். மேக் த வேர்ல்ட் கம் இன், சபைக்குள்ளே கொண்டு வந்து விடு, உலகத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து விடு, உலகத்தார் செய்வது போல் எங்கேயும் செய்து விடு, உலகத்தார் நடப்பது போல் நடத்தி விடு, உலகத்தார் கயிறு அனைத்து காரியங்களும் உள்ளே கொண்டு வந்து விடு. ஃபினிஷ். அவங்க என்ன செய்வாங்க, மறந்துடுவாங்க, எங்கே இருந்துருவாங்க, காணனை மறந்துடுவாங்க, கானானுக்கு போகணுங்கிறத மறந்துடுவாங்க, தேசத்தை சுதந்திரிக்கணும் மறந்துடுவாங்க, இங்கேயே பிள்ளைய குட்டி பெற்று இங்கே இருந்துருவான். நமக்கு ஆதாயம் என்று பீலையாம பரதேசியாய் நடக்க வேண்டியவர்களை, வனாந்திரத்தில் பரதேசியாய் நடக்க வேண்டியவர்களை சுயதேசியாய் மாற்றுவதற்கு ஒரு சற்பனையான காரியம் செய்து, போக வேண்டிய காரியத்தையும் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் மறக்கடிக்க பண்ணின ஆவிக்குரிய சதி. பக்கத்தில் இருக்க கையை கழிச்சுக்காங்க, சொல்லுங்க, உங்களை அரசின் சதியும் ஆவிக்குரிய சதியும் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு தடுத்து விடுமானால் அது உங்களுக்கு கண்ணியாகிவிடும், அது உங்களை புத்தி இல்லாதவர்களாக மாற்றிவிடும். அதுவே தடை செய்கிற சக்தி. அடையாளம் கண்டுகொள், கண்களை மூடலாம். தேவ நோக்கத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு என்னை தடுக்கிற இந்த சக்திகளை பார்ப்பாயா? 2 நிமிடம் யாரும் தயவு செய்து இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் நடுவில் எழுந்து ப்ளீஸ் ஜஸ்ட் 2 மினிட்ஸ். உங்களுக்கு பஸ் தூரத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். தேவாபியானவர் அநேகரோடு இடைபட்டு ஒரு தெளிவுக்குள்ளே வழி நடத்துகிற நேரம். என்னை குறித்து தேவ நோக்கம் நிறைவேறக்கூடாதபடி நான் போராடுகிற காரியங்களை அறிந்து கொண்டேன். அது ஒரு ஆவிக்குரிய போராட்டமும் ஒரு அரசியல் போராட்டமாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்துக்கு என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சித்தமும் தேவ நோக்கமும் நிறைவேறுவதற்கு என்னை சம்பூர்ணமாய் தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். நான் அந்த கவியை பாடும்போது அப்படியே எழுந்து நிற்கும்படியாய் கேட்கிறேன். இஃப் யூ ஆர் சீரியஸ், நீங்கள் உண்மையாய் இருதயத்தினாலத்திலிருந்து தேவ சித்தம் நிறைவேறுவது மாத்திரம்தான் எனக்கு குறி. என் வாழ்க்கையில், என் பிள்ளையில் வாழ்க்கையில், என் குடும்பத்தின் வாழ்க்கையில், என் சபையின் வாழ்க்கையிலையும், இன்க்ளூடிங் மை சர்ச், மை சர்ச் மஸ்ட் ஃபுல்ஃபில் காட்ஸ் டிசையர் அண்ட் காட்ஸ் வில். தேவ சித்தத்தையும்
தேவனுடைய விருப்பத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நான் புத்தியற்ற வாழ்க்கை வாழ மாட்டேன். நான் புத்தி இல்லாத வாழ்க்கைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை தடை செய்கிறவனை அடையாளம் கண்டுகொண்டேன். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் அன்றைக்கு மோசேயை எழும்பு மறந்து போய் பின்னணியில இருந்த மோசேயை தேடி வந்த ஆண்டவர் இந்த கூட்டத்தின் மூலமாக என்னோடு கூட இடைபெற்றார். அங்கிள், நான் தான், என்னை கொண்டுதான் ஒரு ஜனத்தை ரட்சிப்பதற்கு அவனுடைய உபாய தந்திரங்களில் இருந்து அவனுடைய வலைகளில் இருந்து திருப்புவதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறான். நானும் அதை செய்வதற்கு திராணி இல்லாமல் இருக்கிறேன். முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சாக்கு பாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேற யாரை ஆயிலும் அனுப்பும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவரோ பிடிவாதமாக என் ஜபத்திலே போராடுகிறார். இந்த நாள் கூட்டத்தில் என்னோடு கூட போராடினார். ஆகையினால இந்த கூட்டத்தில் என்னை புதுப்பிக்கத்தக்கதான ஒரு வல்லமை எனக்கு வேணும். நீங்க ஒரு செகண்ட் ஜபிக்க மாட்டீங்களான்னு சொல்ற அநேக தங்கச்சிமாருடைய அவல குரலை கேட்கிறேன். அநேக தம்பிமாருடைய அவல குரலை கேட்கிறேன். நீங்க அப்படி நிக்கிற இடத்துல மற்றவங்க கண்களை மூடி இருக்கும் போது ரெண்டு கையும் உயர்த்தி, ஆண்டவர் என்னோடுதான் பேசினார், என்ன கொண்டுதான் செய்ய வேணும்னு விரும்புகிறார். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர் என்ன சொன்னாலும் புத்தி இல்லாத வாழ்க்கை வாழ விரும்பல. புத்தி உள்ளவர் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்ன பார்த்து ஆண்டவர் புத்தி இல்லாத கலாத்தியர் என்று சொல்லவே மாட்டார். புத்தி உள்ள காரியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்கிற ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறேன். ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என்னை அழைத்த ஆண்டவர், என்னை நடத்தின ஆண்டவர், எனக்கு கிருபை தருகிற ஆண்டவர், என்னை 43 வருடங்களாக அவருடைய பாதையில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு கிருபை தந்த ஆண்டவர் உன்னை அந்த கிருபையை பல மடங்காக உன் மேல வைக்கிறது இந்த நேரத்தில் நீ உணரப் போகிறாய். இதுவரை இல்லாத அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கப் போகிறாய். இதுவரை இல்லாத அளவுக்கு தரிசனங்களினாலே நீ நிரம்ப போகிறாய். இதுவரை இல்லாத அளவுக்கு சொப்பனங்களை தந்து தேவன் உன்னை உற்சாகப்படுத்த போகிறாய். நீ கை வைக்கும் போதே அங்கே கண்மலைகள் உடைக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய். நீ நடக்கும் போதே உன்னை சுற்றி இருக்கிற அந்தகார சக்திகள் நடுங்குவதை உன் கண்கள் காணும். அதுவே உனக்கு அடையாளம், அதுவே உனக்கு அடையாளம். நீ இருக்கிற தெருவில், நீ படிக்கிற கல்லூரியில, நீ செய்கிற வேலையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தேவன் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பதை விளங்க பண்ணுவதற்கான காரியத்தை நான் செய்கிறேன். செய்யுங்க ஆண்டவரே. உடைய ஜனத்தினுடைய ஒப்புக்கெடுத்தல் இப்படி நடக்க கிருபை தாங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். ஆவியானவர்களை நடத்தட்டும். குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி ஜெய கம்பீரம் எடுக்கிற ஒரு சேனையாக எழுப்பி விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே.